கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள் நம் பகுதியாக வரவிருப்பது நன்றி வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது முதுமொழி தமிழர்கள் காலம் காலமாக தமிழகத்தை விட்டு ஊர் ஊராக நாடு நாடாக சென்று பொருள் இருக்கிறார்கள் திரவியம் தேடி இருக்கிறார்கள் இன்றைக்கு உலகத்தில் தமிழர்கள் இல்லாத நாடுகளே இல்லை என்கிற அளவிற்கு பல்வேறு நிலைகளில் தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அதாவது ஒரு புறம் தொழில் சார்ந்தும் வேலை சார்ந்தும் பணிகள் பல பல சார்ந்தும் நாடு நாடாக செல்லக்கூடிய தமிழர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில் யாருமே கேள்விப்பட்டு கேள்விப்பட்டுறாத சின்னஞ்சிறு தீவுகள் போன்ற நாடுகளில் கூட தமிழகத்தின் மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருப்பவர்கள்லாம் சென்று பணிபுர பணிபுரியக்கூடிய காட்சிகளெல்லாம் நான் கண்டிருக்கிறேன் நான் நிறைய இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன் எங்கோ இருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு நாட்டில் ஒரு ஆசிரியராகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு நிறுவனத்தில் ஒரு பொறியாளராகவோ அல்லது வேறு ஒரு ஒரு கூலி தொழிலாளியாகவோ பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களை எல்லாம் நான் பல இடங்களில் சந்தித்திருக்கிறேன் அப்போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் இந்த நாடுகளை எல்லாம் இந்த தமிழர்கள் எப்படி கண்டுபிடித்து போய்விடுகிறார்கள் அங்கே எப்படி தங்களுக்கான வாய்ப்புகளை பெறுகிறார்கள் என்பதுதான் அந்த அளவிற்கு தங்களுடைய நிலங்களை கடந்து சென்று த தமிழகத்தை கடந்து சென்று தொழில் வாய்ப்புகளை தேடக்கூடிய தமிழர்களுடைய மரபு என்பது நீண்ட காலமாக இருந்திருக்கிறது இன்னொரு புறம் தமிழன் அகதியாக துரத்தப்பட்டு உலகெங்கும் நாடு நாடாக அடைக்கலம் தேடி வாழக்கூடிய ஒரு அவலக்காட்சியையும் நாம் பார்க்கிறோம் இது ஒரு புறம் ஏனென்று கேட்டால் இன்றைக்கு உலகத்திலேயே த அகதிகளை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஒரு அகதி வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் ஒரு இனங்களில் ஒன்றாக தமிழ் இனம் இருந்து கொண்டிருக்கிறது ஈழத்தமிழர்கள் அந்த அளவிற்கு இன்றைக்கு உலகம் முழுக்க அகதிகளாக அடைக்கலம் தேடி சென்றிருக்கக்கூடிய அவலத்தையும் காண்கிறோம் இந்தியாவிலிருந்து பணி நிமித்தமாக வெளியே செல்லக்கூடியவர்கள் அவர்களை நாம் பொதுவாக இரண்டு வகைகளாக நாம் பிரித்து விடலாம் ஒன்று கல்வியின் மூலமாக வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரியக்கூடியவர்கள் மருத்துவர்களாகவோ பொறியாளர்களாகவோ அல்ல வேறு பல உயர்தர படிப்புகளை பெற்றவர்களாகவோ செல்லக்கூடியவர்கள் அவர்கள் அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளில் இருந்து பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் பல சின்னஞ்சிறு நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய தொழிலமைப்புகளுக்கும் கூட மிகப்பெரிய உயரிய பொறுப்புகளோ பொறுப்புகளோடு அவர்கள் சென்று அங்கு பணியாற்றுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம் இது ஒருபுறம் அதாவது உலகமயமாதலுக்கு பிறகு பெரும்பாலான படித்த வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் உலகம் முழுக்க பணி நிமித்தமாக செல்லக்கூடிய ஒன்று அந்த வகையில் புலம்பெயர்ந்து வாழ்தல் அல்லது அயலக வாழ்க்கை டயஸ்பரா என்று இங்கே ஆங்கிலத்தில் சொல்வார்களே அந்த டயஸ்பரா வாழ்க்கையை வாழக்கூடிய தமிழர்கள் அலைந்துள்ள அல்லது உலகம் முழுக்க பறந்து வாழக்கூடிய அந்த ஒரு பண்பாட்டு வாழ்க்கையினுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கு பல தமிழ் குடும்பங்கள் இருந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம் இது ஒரு புறம் இன்னொரு புறம் எந்த விதமான வாய்ப்புகளும் இங்கே இல்லாமல் வெறும் கூலித் தொழிலாளிகளாக உடல் உழைப்பு தொழிலாளிகளாக அடிமட்ட வேலைகளை நோக்கி செல்லக்கூடிய தொழிலாளிகள் இவர்களில் பெரும்பாலானோர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதாவது அரபு நாடுகளுக்கு தொழிலாளிகளாக செல்கிறார்கள் இந்த அரபு நாடுகளுக்கு தொழிலாளிகளாக செ தொழிலாளிகளாக செல்லக்கூடிய இந்த மரபு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தொடங்கி எண்பதுகளில் மிகப்பெரிய அளவிற்கு அதிகரித்தது இன்றைக்கும் கூட தமிழகத்திலிருந்தும் கேரளாவிலிருந்தும் ஏராளமானோர் இன்றைக்கு அரபு நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அங்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சமூகமாகவே அவர்கள் மாறிவிட்டார்கள் அந்த அளவிற்கு அங்கு குடியேற்றங்கள் வேலைவாய்ப்புகளை தேடி செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது அதாவது அங்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் என்பது ஒரு பத்தாயிரம் ரூபாயோ பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளமோ இங்கு சம்பாதிக்க முடியாத ஒரு சூழலில் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகவும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கோ அல்லது குடும்பத்தினுடைய பல்வேறு விதமான இடப்பா இடர்பாடுகளை கடப்பதற்கோ நிறைய பெண்களும் ஆண்களும் பெருமளவிற்கு இன்றும் அயல்நாடுகளுக்கு செல்வதற்கான ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது உள்நாட்டில் வாய்ப்புகள் இல்லாமல் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட

உள்நாட்டில் இருப்பவர்களுக்கு அதிகமாக வேலை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம் அங்கு உருவாகி அதன் காரணமாக இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு பல்வேறு விதமான துன்புறுத்தல்கள் இழைக்கப்படுவதை தொடர்ந்து செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன காட்டுகின்றன இன்னொரு புறம் ஏற்கனவே அதிகமான சம்பளத்தில் வேலைக்கு எடுத்தவர்களை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு குறைவான சம்பளத்தில் இன்று ஏராளமானோர் வேலைவாய்ப்பு தேடுவதால் குறைவான சம்பளத்தில் இங்கிருந்து ஆட்களை எடுத்துக்கொள்ளலாம் என்கிற மனோபாவமும் பல மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு உடமையாளர்களுக்கும் இருப்பதை நாம் தொடர்ந்து கேள்விப்படுகிறோம் அதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்கிற போது இங்கே முறையற்ற வகையில் இங்கிருந்து தொழிலாளர்களை இங்கே வர வரவழைத்து அவர்களுக்கு மிக கொடுமையான கடுமையான வேலைகளை கொடுப்பது என்கிற ஒரு பழக்கம் இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் பரவலாக இருந்து வருகிறது சமீபத்தில் கூட ஒரு இளைஞர் இங்கிருந்து வேலைக்கு சென்ற ஒருவரை ஒட்டகம் மேய்க்கிற ஒரு பணிக்க அமர்த்தி அதன் மூலமாக அவர் எத்தகைய கொடுமையான இன்னல்களுக்கெல்லாம் ஆட்படுத்தப்பட்டார் என்பதை அந்த செய்தி சுட்டி காட்டியது அப்படிப்பட்ட ஒரு செய்திதான் தான் சமீபத்தில் வந்த இன்னொரு செய்தி தூத்துக்குடி அருகே ஒரு பெண் அவர் வேலைக்காக ஒரு அரபு நாட்டிற்கு சென்றார் அந்த அரபு நாட்டில் அவருக்கு கடுமையான வேலைகள் அளிக்கப்பட்டன ஒரு வீட்டில் வேலை செய்வதற்கு என்று அழைத்து சென்று மூன்று வீடுகளில் வேலை வைக்க வேலை பார்க்க வைத்த ஒரு அவலத்தை அந்த பெண் அந்த பத்திரிகைக்கு அளித்த ஒரு பேட்டியிலே கூறுகிறார் அதாவது இங்கிருந்து இடைத்தரகர்களாக வைத்த இவர்களை கூட்டிச் செல்லக்கூடியவர்கள் அங்கு கிட்டத்தட்ட அடிமைகளைப் போல அவர்களை யாராவது ஒரு ஏஜெண்டிடம் வெற்றிவிடுகிறார்கள் அவர்கள் இவர்களை வைத்து பணம் பண்ணக்கூடிய ஒரு அவலம் அங்கே பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படி ஏராளமானோர் எண்ணற்ற கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வீட்டு வேலைக்காக செல்கிற பெண்கள் பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தப்படுவது துன்புறுத்தப்படுவது அடிப்பது அல்லது வேறு பலவிதமான சித்திரவதைகளுக்கு ஆளாக்குவது கடுமையான உடல் உழைப்பை சுரண்டுவது இப்படி பலவிதமான விஷயங்கள் செய்யப்படுகின்றன போல் ஆண்களிலும் கூட மிக கொடுமையான வேலைகளுக்கு அவர்களுக்கு செய்ய முடியாத வேலைகளை எல்லாம் செய்ய வைப்பதற்கான ஒரு சூழலும் அங்கு இருந்து கொண்டிருப்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இந்த பெண்ணினுடைய விவகாரம் அதாவது என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று அந்த பெண் அங்கிருந்து இங்கிருக்கக்கூடிய பத்திரிகைகளிலெல்லாம் அழைத்து உறவினர்கள் எல்லாம் அழைத்து சொன்னபோதும் கூட தமிழக அரசினுடைய சார்பிலிருந்து எந்த விதமான முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்பதை அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது இது உண்மையில் மிக மிக கொடுமையான ஒரு செயல் ஏனென்றால் நிறைய பேர் இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் தொழிலாளிகள் பெண்கள் மர்மமான முறையில் இறந்து போகிறார்கள் காரணம் தெரியாத மர்மங்களால் இது மரணங்களால் இறந்து போகிறவர்களுடைய உடல்கள் தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு திரும்பி வந்த வண்ணம் இருக்கின்றன தங்களுடைய வாழ்க்கை தேவைகளுக்காக சென்றவர்கள் பீணமாக திரும்பி வரக்கூடிய இந்த அவலத்தைப் பற்றி இந்திய அரசிற்கு ஏதாவது ஒரு அக்கறை இருக்கிறதா இவற்றை தடுப்பதற்கு இவற்றை விசாரிப்பதற்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் போல் இந்திய தூதரகங்கள் அவை இந்த விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கின்றன என்பதும் ஒரு முக்கியமான கேள்வி பல சமயங்களில் அவர்கள் உதவி கேட்டு அணுக முடியாத நிலையில் இருக்கிறார்கள் அப்படியே அணுகினால் கூட அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதில்லை என்கிற ஒரு அவலத்தையும் பார்க்கிறோம் உண்மையில் நாம் நம்முடைய மக்களை உள்நாட்டில்தான் பாதுகாக்க தவறிவிட்டோம் குறைந்தபட்சம் வெளிநாட்டிலாவது நாம் பாதுகாக்கலாமே என்கிற ஒரு ஆதங்கத்திலிருந்து தான் இதுபோன்ற அபல குரல்களை கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய வேதனை நம்மள் எழுகிறது என்பதை இங்கு சொல்லாமல் இருக்க முடியவில்லை மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்